பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இப்ப மக்கள் மத்தியில ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் மத்தியில யார் யார் எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்காங்க அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மொத்தம் 8 பேர் இருக்காங்க. இதுல ஒரு ஆள் இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளில போக போறாங்க. இந்த நிலையில இந்த வாரம் யார் எல்லாம் நாமினேட் இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது சேரன், ஷெரின், முகேன், கவின், லாஸ்லியா இவங்க 5 பேர் தான் நாமினேட் இருக்காங்க. இதுல யாரு கம்மியான ஓட்டுகள் வாங்குறாங்களோ அவங்க இந்த வாரம் பிக் பாஸ் விட்டு எவிட் ஆகி வெளில போவாங்க. நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பல அன்அபிஷியல் வெப்சைட்ல போல் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதுல முதல் நாள் பதிவிடப்பட்ட ஓட்டுகள்ல கவின் வந்து 30% ஓட்டுகள் வாங்கி முதலிடத்தை பிடிச்சு வந்துட்டு இருக்காரு. இவருக்கு இவ்வளவு அதிகமான ஓட்டுகள் விழுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது நேத்து எபிசோட்ல எல்லாருமே சேர்ந்து கவினை டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் வனிதாவை பத்தி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில இப்ப வனிதா பத்தி பேசிருக்க விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதனாலேயே கவின் இப்ப மக்கள் மத்தியில அதிகமான வாக்குகள் வாங்கி வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சிம்பத்தி மூலமா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஏற்படுத்தி வந்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தது 20% ஓட்டுகள் வாங்கி முகேன் வந்து 2வது இடத்தை பிடிச்சு வந்துட்டு இருக்காரு. இவருக்கு 2வது இடம் கிடைச்சதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பாக்கும்போது இவர் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டிப்பா டைட்டில் வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஸ்பிரிட்டோட சுத்தி வந்துட்டு இருக்காரு. அதனால மக்களும் இவருக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து 3வது இடத்த லாஸ்ட்லியா பிடிச்சிருக்காங்க. என்னதான் பிக் பாஸ் வீட்டுல லாஸ்ட்லியா பண்ற சில விஷயங்கள் ரசிகளுக்கு பிடிக்காம இருந்தாலும் கூட லாஸ்ட்லியாக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் உருவாயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க தெரிவிச்சு தான் வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்களும் அதிகமான ஓட்டுகள் வாங்கி 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து 4வது அப்புறம் 5வது பிளேஸ்ல சேரன் அப்புறம் ஷெரின் இவங்க 2 பேருமே இருக்காங்க. இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும் போது ஷெரின் தான் ரொம்ப கம்மியான ஓட்டுகள் வாங்கி வந்துட்டு இருக்காங்க. ஷெரினுக்கு ரொம்ப கம்மியான ஓட்டுகள் விழுவதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது இவங்க என்னதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப இயல்பாவும் உண்மையாவும் இருந்தாலும் கூட இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதனாலதான் கவின், லாஸ்ட்லியா, முகேன், சேரன் இவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை ஷெரினுக்கு யாரும் தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. சேரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. இருந்தாலும் இவர் கம்மியான ஓட்டுகள் வாங்கி 4வது இடத்தை பிடிச்சதுக்கான காரணம் என்னன்னா இவர் இப்ப பிக் பாஸ் வீட்டில் பண்ணிட்டு இருக்க சில விஷயங்கள் மக்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்திருக்குது. 10வதுக்கு இப்ப நாமினேட் ஆகக்கூடிய மத்த எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இது மாதிரி சில காரணங்களால தான் சேரன் ரொம்ப கம்மியான ஓட்டுகள் வாங்கி 4வது இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதனால எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேரன், ஷெரினுக்கு தான் அதிகமான போட்டி இருக்கு. ஆனா பிக் பாஸ் பாக்குற நிறைய பேர் கவின் இல்லைனா லாஸ்ட்லியா இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மொத்தமா 387,666 ஓட்டுகள் பதிவாயிருக்குது. இதுல கவின் 114,841 ஓட்டுகள் வாங்கி முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. முகேன் 76,312 ஓட்டுகள் வாங்கி 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. லாஸ்ட்லியா 68,822 ஓட்டுகள் வாங்கி 3வது இடத்தையும் சேரன் 65,421 ஓட்டுகள் வாங்கி 4வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஷெரின் 62,270 ஓட்டுகள் வாங்கி அவங்க கடைசி இடத்தை பிடிச்சிருக்காங்க. இது அன்அபிஷியல் ஓட்டிங் கவுண்ட் தான். இன்னும் ஒரு 3-4 நாட்கள் இருக்குது. இந்த இடைப்பட்ட நாட்கள் என்னால நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் 2-3 பிளேஸ் இருக்கக்கூடியவங்க கடைசி இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா இப்ப சாட்சி வேற உள்ள வந்திருக்காங்க. இவங்க வந்து சில விஷயங்களை மாறுதலை ஏற்படுத்தினாங்கன்னா கவினே கூட 5வது இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.